Hello viewers, I am Aitli. In 12 Cbse Max Integrals, exercise 7.3 oda third sum in the video paaka porom. Question paarenga. Integrate cos 2x into cos 4x into cos 6x dx nu kuduthirukanga. Inga pathinga moonu cos term multiply la irukku, adhum vera vera irukku. Multiply la irundtaale integration ah poda mudiyadhu. So cos la multiply la nammalku formula theriyum. Cos a cos b indrathu formula la irukku. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் போடலாம். ஏன்னா அந்த ஃபார்முலாவில் என்ன ஆகும்னா அது வந்து அடிஷன் சப்ராக்ஷனாக மாறிடும். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா நான் வந்து அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஏ இன்ட்டு காஸ் பின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ அடிஷனில் மாறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். அதனால் இதுக்கு மூணுத்துக்கு டேர்முக்கு ஃபார்முலா கிடையாது, ரெண்டு டேர்முக்கு தான் இருக்குது. ஸோ ரெண்டு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் எடுத்து நான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டூ எடுத்துக்கலாம். எப்போவுமே பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாகிடும். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்னா டூ மல்டிப்ளையில் இருந்தால் தான் அது போட முடியும். எனக்கு டூ வேணும்னா நான் டூவை மல்டிப்ளையாகவும் டிவைடாகவும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ நம்ம எந்த சேஞ்சஸுமே க்வெஸ்சனில் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஹாஃப் எழுதிக்கோங்க. இந்த டூ காஸ் 2x into cos 4x பதிலாக தான் இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் ஏவை வந்து காஸ் 4x ஆகும். ஏன்னா மல்டிப்ளையில் எது வேணால் இங்கே வேணால் மாற்றி எழுதிக்கலாம். அப்படி எழுதுனா இது வந்து பார்த்திங்கன்னா காஸ் 6x ஆகிடும் ப்ளஸ் காஸ் 2x ஆகிடும். இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். கூட மல்டிப்ளையில் இந்த காஸ் 6x இருக்கும். இப்போ மல்டிப்ளையில் இருக்கிறது மறுபடியும் மல்டிப்ளையில் இருந்தால் ரூல் கிடையாதுனால இது ரெண்டுத்துக்குமே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை ஹாஃப் cos integration cos 6x into cos 6x plus cos 6x into cos 2x. இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர்னே எழுதிக்கலாம். ஆனாலும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா இதுக்கு மறுபடியும் இதே ஃபார்முலாவில் எழுத முடியும். அதுக்கு மறுபடியும் ஒரு டூ வேணும். டூ மல்டிப்ளையில் வேணும்னா நான் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு டூ மல்டிப்ளையில் எழுதிக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு டூ டிவைடில் போட்டுக்கிறேன். ஏன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இந்த ஹாஃப் இருக்குது. ஆனாலும் இங்கே ஒரு மல்டிப்ளை ஒரு டிவைட் பண்ணும் போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு டூ இருந்தால் தான் இந்த ஃபார்முலாவை அப்ளிகபிள் பண்ண முடியும். இந்த டூ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே காமன். ரெண்டு வாட்டி டூ மல்டிப்ளை பண்ணணும்னா கிடையாது. ஏன்னா டூ காமன் டு போத்துன்னும் போது இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணலான்னா சேம் ஃபார்முலாவை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒன் பை ஃபோர் ஆகிடும். இன்னும் நம்ம இன்டகிரேஷன் எடுக்கல, ஜஸ்ட் ஃபார்முலா தான் போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக காஸ் 6x ப்ளஸ் 6x வந்து நம்மளுக்கு 12x ஆகிடும் ப்ளஸ் இது காஸ் ஜீரோன்னு ஆகிடும். காஸ் ஜீரோ எழுதணுமானா கட்டாயம் எழுதணும். ஏன்னா 6x மைனஸ் 6x ஜீரோ, அது எழுதி தான் ஆகணும். ஏன்னா காஸ் ஜீரோ வந்து நம்மளுக்கு ஒன்னு வேல்யூ தெரியும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் 8x ஆகிடும் ப்ளஸ் காஸ் 4x ஆகிடும் dx. இப்போ ஒன் பை ஃபோர் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒன் ஆகிடும். இப்போது நம்ம இன்டகிரேஷன் எடுத்துடலாம். இன்டகிரேஷன் எடுக்கும் போது தனித்தனியாக அடிஷன் இருக்கும் போது சப்ராக்ஷன் இருக்கும் போது நம்ம தனித்தனியாகவே இன்டகிரேஷன் பண்ண முடியும். மல்டிப்ளையில் இருந்தால் மட்டும்தான், மல்டிப்ளை டிவைடில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியாது. இதுக்கு பண்ணிங்கன்னா காஸுக்கு வந்து சைன் இல்லையா, ஸோ சைன் டுவெல் எக்ஸ் ஆகிடும் பை த இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன். எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் வரும் டுவெல். உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏன்னா காஸ் ஜீரோ ஒன்று. ஒன்னோட இன்டகிரேஷன் வந்து எக்ஸு ப்ளஸ் இதுக்கு சைன் எயிட் எக்ஸ் ஆகிடும் பை எயிட் இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் ப்ளஸ் இங்கே சைன் ஃபோர் எக்ஸ் ஆகிடும் பை ஃபோர் இது இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ப்ளஸ் சீன் எழுதிக்கலாம். இதுதான் உங்களுடைய ஃபைனல் இன்டகிரேஷனோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.